வணக்கம் அன்பு சொந்தங்களே, இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உலகிலேயே பழமையான ஜனநாயக நாடான அமெரிக்காவில் மக்கள் வாக்களிக்க தொடங்கிவிட்டார்கள். 240 வருடங்களுக்கு பிறகு அமெரிக்க வெள்ளை மாளிகைக்கு ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான ஒரு வரலாற்று வாய்ப்பு அமெரிக்க மக்களிடம் இப்போது கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை அமெரிக்க மக்கள், ஜனநாயகத்தின் முன்னோடிகளான அமெரிக்க மக்கள் மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று பல கருத்து கணிப்புகள் சொல்கின்றன. அதுவே நடக்க வேண்டும் என்று ஏராளமான ஊடகங்களும் விருப்பம் தெரிவித்திருக்கின்றன. இப்போது .com அமெரிக்காவின் முதல் பெண் ஜனாதிபதியாக ஹிலாரி கிளின்டன் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருக்கிறது. அவர் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை நாம் விளக்கமாக சொல்லியிருந்தோம். முக்கியமாக அமெரிக்க மக்களை பிளவுபடுத்தாமல் அமெரிக்காவுடைய பன்முகத்தன்மையை இன்னும் உறுதி செய்வதற்காக ஹிலாரி கிளின்டன் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடிய டொனால்டு டிரம்ப் அமெரிக்க மக்களை பிளவுபடுத்துகிற வகையிலே, அமெரிக்க மக்களை வெள்ளையர்கள் என்றும் கருப்பர்கள் என்றும் பிளவுபடுத்துகிற ஒரு அரசியலை செய்கிறார். அந்த அரசியல் வெற்றி பெறக்கூடாது. நல்ல ஒரு அரசியல் வெற்றி பெற வேண்டும், நேர்மையான அரசியல் வெற்றி பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் ஹிலாரி கிளின்டன் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு வாதத்தை இப்போது .com முன்னெடுக்கிறது. 240 வருடங்களுக்கு பிறகு வெள்ளை மாளிகைக்கு ஒரு பெண்ணை அனுப்புவது முக்கியம் என்பது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், அமெரிக்கா என்பதே பல தேசங்களுடைய திறமைசாலிகள் ஒன்று சேர்ந்து உருவாக்கிய ஒரு கருத்து தான் அமெரிக்கா. அதனால் தான் அமெரிக்கா ஒரு வல்லரசாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஐரோப்பாவிலிருந்து வந்தவர்கள், ஆசியாவில் இருந்து வந்தவர்கள் என்று எல்லோரும் ஒரு கூட்டு கலவையாக, சீனாவில் இருந்து வந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் அந்த தேசத்தை நிர்மாணித்திருக்கிறார்கள், கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். குறிப்பாக ஆப்பிரிக்காவில் இருந்து வந்த மக்கள், கருப்பர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் 12% அங்கு இருக்கிறார்கள். அவர்களில் ஒரு பிரதிநிதியை 2008 பராக் ஒபாமாவை தேர்வு செய்து அமெரிக்கா வரலாறு படைத்தது. அதே போன்ற ஒரு வரலாறை இந்த வருடமும் அமெரிக்கா படைக்கும். அதற்கான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமக்கு விடியும் போது தெரிந்துவிடும் இது மீண்டும் அமெரிக்கா வரலாறு படைத்தது, அமெரிக்க மக்கள் வரலாறு படைத்தார்கள் என்பது. அதுவரைக்கும் நாம் அதை எதிர்நோக்கி இருப்போம். இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் விரைவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.